வீடியோ கேம் என்ற தொழில்நுட்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு சென்றது பிளேஸ்டேஷன் தான். இதன் வரலாறு தெரியாமலேயே சிறுவயதில் இதை விளையாட தெரு தெருவாக சுற்றித் திரிந்த காலமும் உண்டு. அவ்வளவு எளிதில் இந்த பிளேஸ்டேஷன் உருவாகவில்லை. என்னென்ன இடையூறுகளை சந்தித்து இந்த வெற்றியை பெற்றது என்பது பற்றித்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிளேஸ்டேஷன் வருவதற்கு முன் சோனி நிறுவனம் வீடியோ கேம்களில் அதிக கவனம் செலுத்தியதில்லை. நிண்டெண்டோ என்ற வீடியோ கேம் நிறுவனமே கேமிங் தொழில்நுட்பங்களில் கொடிகட்டி பறந்தது. 1983 வீடியோ கேம் மார்க்கெட் செறிந்த பிறகு நிண்டெண்டோ நிறுவனம் மேலும் சில அம்சங்களை கொண்டு வரலாம் என பல்வேறு கோணங்களில் திட்டம் தீட்டி சூப்பர் நிண்டெண்டோ என்ற அடுத்த கட்ட தொழில்நுட்பத்தை அமல்படுத்தலாம் என்ற முடிவுக்கு வந்தது. அதில் பயன்படுத்தும் ஆடியோ தொழில்நுட்ப கருவிகளுக்காக சோனி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொண்டது. ஒரு பக்கம் நிண்டெண்டோ தங்களது டெக்னாலஜியை முன்னேற்றி கொண்டிருக்க, மறுபக்கம் சோனி நிறுவனம் CD-ROM தொழில்நுட்ப வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாம் என்ற எண்ணத்தில் 1986 பிலிப்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் அமைத்தது. அதன் நோக்கமே வீடியோ கேமில் பயன்படுத்தும் ஆடியோ, வீடியோ, கிராபிக்ஸ், டேட்டா என கேமுக்கு தேவையான எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு CD-க்குள் கொண்டு வருவதுதான். இதன் மூலம் கெசட்டாக வரும் வீடியோ கேம்களை CD-களாக மாற்றலாம் என்பதால் நிண்டெண்டோவுக்கு இந்த திட்டத்தில் பயங்கர இஷ்டம். இரண்டு நிறுவனங்களும் ஒன்று சேர்ந்து அந்த புதிய ப்ரொஜெக்டுக்கு பிளேஸ்டேஷன் என்று பெயரை தெரிவு செய்தன. பிறகு சோனி நிறுவனத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிலிப்ஸ் நிறுவனத்துடன் கூட்டணி அமைக்க முடிவு செய்த நிண்டெண்டோ சோனியுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. ஆனால் இந்த புது கூட்டணியும் நிலைக்கவில்லை. சோனி நிறுவனம் நிண்டெண்டோ நிறுவனத்துடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதில் சோனி நிறுவனத்துக்கு சாதகமாக முடிவுகள் வெளியானது. சோனி நிறுவனம் பல தொழில்நுட்ப வளர்ச்சிகளை அவர்களது கருவிக்கு கொண்டு வர முடிவு செய்து வேலையில் தீவிரமாக இறங்கினர். 3D தொழில்நுட்பத்தையும் தங்களது கருவிக்கு கொண்டு வரலாம் என திட்டம் தீட்டி அதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. பல வருட முயற்சிக்கு பிறகு 1993 பிளேஸ்டேஷனை உருவாக்கியது சோனி. மறுபக்கம் மார்க்கெட்டில் நிண்டெண்டோ, சிகா, அடாரி போன்ற வீடியோ கேம் நிறுவனங்கள் கொடிகட்டி பறந்தன. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட சோனி நிறுவனம் மேலும் பல சிறப்பு அம்சங்களை பிளேஸ்டேஷன் கருவிக்குள் கொண்டு வர முடிவு செய்தது. இறுதியாக December 3, 1994 அன்று பிளேஸ்டேஷன் PS1 என்று பெயர் சூட்டி ஜப்பானில் வெளியிட்டது. பிறகு 11 மாதங்கள் கழித்து அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் வெளியிட்டது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலும் வெளியிட்டனர். அதன் பிறகு பரிணாம வளர்ச்சிக்கேற்ப பல மாற்றங்களை கொண்டு வந்து இளைஞர்களின் கேமிங் உணர்வுகளை தூண்டி தன் பிடியில் தக்க வைத்துக் கொள்ள ஆரம்பித்தது. 1990களில் பிறந்த குழந்தைகளின் நிகழ்ச்சி தருணங்களை கொடுத்து பல கோடிகளை சம்பாதித்ததோடு அல்லாமல் பல அம்மாக்களின் புலம்பல்களையும் சம்பாதித்தது. வீட்டில் அடம்பிடித்து காசு வாங்கி தெருக்கடைகளில் விளையாட வைத்த அந்த போதை வீட்டில் பலவிதமான விரதங்களை மேற்கொண்டு புதிதாக பிளேஸ்டேஷனை வாங்கி வீட்டிலே விளையாட முடிந்தது. புது பிளேஸ்டேஷனை வாங்கி விளையாடுவது என்பது அந்த கால குழந்தைகளுக்கு எட்டாக்கினியாகவே இருக்கும். ஆனால் அதை எட்டி பறிக்க இவர்கள் வீட்டை படுத்தும் பாடு பரிதாபத்துக்குரியது. இரவு பகல் பாராமல் விளையாடிக் கொண்டிருக்கும் பல இளைஞர்களின் நேரத்தை இன்றும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது பிளேஸ்டேஷன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், சினிமா அடிக்ட், புக் அடிக்ட் என பலவிதமான அடிக்டுகள் இருப்பது போல் கேம்ஸ் மீது வரி கொண்ட சில அடிக்டுகள் இருக்கிறார்கள். டெக்னாலஜியின் வளர்ச்சியை சரியான முறையில் பயன்படுத்தி தங்கள் பிளேஸ்டேஷனுக்கு இவர்கள் நிரந்தர வாடிக்கையாளராக உருவாக்கி கொண்டது சோனி நிறுவனம். பிளேஸ்டேஷன் 1 தொடர்ந்து பிளேஸ்டேஷன் 2, பிளேஸ்டேஷன் 3, பிளேஸ்டேஷன் 4 என அடுத்தடுத்த வெர்ஷன்களை வெளியிட்டு கொண்டே இருந்தது. அதில் பல்வேறு அப்டேட்டுகளை கொண்டு வந்து இன்று வரை இதற்கான ரசிகர்களை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.